Hello friends, என்னோட பேர் ஜோபேஷ் மணி. வெல்கம் டு மை சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது தி வேர்ல்ட் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் கம் டாக்டர் நாஸ்ட்ராடாமஸ் பத்தி. Before I move down to my video, please subscribe my channel and press the bell icon. நாஸ்ட்ராடாமஸ் சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பர்சன் இல்ல ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸை ஹேண்டில் பண்ற பர்சன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ப்ரொஃபஷனலி ஹீ இஸ் அ டாக்டர். ரொம்ப சைல்டுஹுட்லேருந்தே ஒரு மெடிசின் இல்லை ஹெர்பல் சயின்ஸ் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. ஒரு டீனேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான கோர்சஸ் வந்து படிக்க ட்ரை பண்ணார். தென் நிறைய ஹெர்பல் மெடிசின்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டெவலப் பண்ணியிருக்காரு. அவரோட காலத்தில் தான் பிளேக்னு சொல்லிட்டோம், இப்போ நமக்கு கொரோனா அஃபெக்ட் பண்ண மாதிரி பிளேக்னு சொல்ல பாக்டீரியா வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதில் நிறைய பீப்புள் இன்ஃபெக்டட் ஆனுங்க. ஸோ அப்படி இன்ஃபெக்டட் ஆன பீப்புளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் டெவலப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடாமஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒன்று ரெண்டு மெடிசின்ஸ் கூட அதுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நிறைய பீப்புள் வந்து பெனிஃபிட்டடாக இருக்காங்க. அவரோட காலத்தில் இந்த டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணதை மறுத்திருந்த டைமில் கூட இவர் அந்த மாதிரி போய் பேஷண்ட்ஸை எடுத்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதில் வந்து ஒரு ரிகவரி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக காமிச்ச ஒரு டாக்டர் பார்த்தா நாஸ்ட்ராடாமஸ். நாஸ்ட்ராடாமஸோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஃபேக்டர் எதுன்னு பார்த்தா பர்சனல் ஹைஜீன். இந்த பர்சனல் ஹைஜீன் வந்து ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா அவருக்கு வந்து சீக்கிரமாக டிசீஸ் எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாதனும், அஃபெக்ட் ஆன பர்சனுக்கு வந்து அந்த டிசீஸ்லேருந்து ஈஸியாக ரிகவரி ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஐடியாலஜி வந்து டாக்டர்ஸ் கடையில் ஃபர்ஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா நாஸ்ட்ராடாமஸ். இதெல்லாம் வந்து அவர் 500 இயர்ஸ் முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் அவருக்கு அவரோட பேஷண்ட்ஸ் கடையில் வந்து ரிகவரி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டாக்டராக இருந்த பர்சன் எப்படி ஒரு ஆஸ்ட்ராலஜாக மாறினார், அவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கு, அவரோட ஏர்லி லைஃப் என்ன, அவரோட லைஃப்பில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம், இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நாஸ்ட்ராடாமஸோட ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவரே பப்ளிஷ் பண்ண த ப்ரொஃபஸர்ஸ் சொல்லிட்டு ஒரு புக்கில் தான் மென்ஷன் பண்ணிக்காங்க. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 937 ப்ரெடிக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்த புக்கில் வந்து எந்த ப்ரொடிக்ஷனுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மென்ஷன் பண்ணாமல் குவாட்ரைன் சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டில் தான் வந்து மென்ஷன் பண்ணி, அந்த குவாட்ரைன் இஸ் நத்திங் பட் 4 வரி கவிதைகள். ஸோ இந்த கவிதைகளை படித்து பார்த்து அதோட மீனிங் வந்து யாருக்கு இன்டர்பிரட் பண்ண தெரியுதோ அந்த பர்சன் மட்டும்தான் இது எதை பற்றி சொல்லுது, எங்கே எந்த ரிலேட்டடான ஈவெண்ட்டை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ சொல்லப்போனால் இந்த பர்சன் யார் இந்த புக் படிக்கிறாங்களோ இந்த பர்சன் ஷுட் பி அண்ட் இன்டெலிஜென்ட் காய் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து ஓரளவுக்காச்சும் இவர் என்ன சொல்ல வர்றதோ அது வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னொன்று, இவரோட ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் நடக்க போகுது, எந்த டைம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல. அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ அது ஒரு விபத்தாக இருந்தாலும் அந்த விபத்தை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கான ஒரு ப்ரிகாஷன் மெஷர் இந்த புக்கை படித்து பார்த்து யாராலையும் எடுக்க முடியாது. ஸோ இதனாலேயே வந்து நிறைய பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு இந்த புக்கெல்லாம் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க, இல்லை இந்த புக்கு வந்து சரியான ஒரு கோஇன்சிடன்ஸ் மட்டும்தான் இருக்கு, இது சும்மா எழுதியிருக்காங்க, இது ஒரு மித் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பீப்புளும் ஒரு சைடில் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாஸ்ட்ராடாமஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி நடந்த சில ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். ஒரு 3 to 4 ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அதை பற்றி அவரோட ஒரு கார்டைனில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லண்டனில் நடந்த ஒரு மிகப்பெரிய தீ விபத்து. இந்த தீ விபத்தில் அதோட எக்ஸ்ட்ரீம் எப்படி இருந்திருக்குன்னா அந்த டைமில் இறந்து போன பீப்புளில் மிடில் கிளாஸ் அண்ட் லோ கிளாஸ் பீப்புளோட எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பீப்புள் இறந்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ, அதுலேயும் முக்கியமாக இன்னொரு ப்ரொடக்ஷன் படி பார்த்தேன்னா வேர்ல்டு வார் டூவில் ஒரு மிகப்பெரிய லீடர் உருவாகிறதும், அது எப்படின்னா ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து உருவாகிறதும், அந்த பர்சன் வந்து தன்னோட பேச்சு திறமையாலேயே வந்து உருவாகி ஒரு மிகப்பெரிய லீடராக மாறி அதுக்கப்புறம் வந்து என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரீஸை வந்து கேப்சர் பண்ணதுக்காக ட்ரை பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன். இது வேற யாரை பற்றியும் சொல்ல, இது வந்து அடால்ஃப் ஹிட்லர் பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கியில் வந்து நடந்த ஆட்டம் பம் அட்டாக்கை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டே சென்ட்ரல் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் பற்றியும் சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமாக இன்னொன்று, இந்த இயர் 3000 சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே வந்து எண்டுக்கு வரப்போதாகவும் சொல்லியிருக்காங்க. சம்திங் லைக் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இனி நாம நாஸ்ட்ராடாமஸோட சைல்டுஹுட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சைல்டுஹுட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கேயுமே அவைலபிளாக இல்லை, இருந்தாலும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கொஞ்சம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அவரோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் டி நாஸ்ட்ராடேம். ஸோ இவர் வந்து கிராஜுவலி மேபி ஆஃப்டர் அவரோட டாக்டரேட் அந்த மாதிரி விஷயங்கள் மெடிசின் அந்த மாதிரி எஜுகேஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்க, அது எதுக்காக சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
ஸோ இப்போதைக்கு அவரோட சைல்டுஹுட பற்றி பார்க்கலாம். ஸோ மைக்கேல் டி நாஸ்டர்டைம் இதுதான் அவரோட முழு பேர். அவர் வந்து 1503 டிசம்பர் மாதத்தில் பிறந்திருக்காரு. இப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 21 இடையில ஏதோ ஒரு டேட்டில் தான் பிறந்திருக்காரு. அந்த எந்த டேட்னு சொல்லி எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேயுமே கேப்சர் ஆகலை. ஸோ இவர் பிறந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா செயின்ட் ரெமின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராவின்ஸ். இந்த ப்ராவின்ஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது. ஸோ இவரோட ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா ஜான் டி நாஸ்டர்டேம், மதர் நேம் பார்த்தீங்கன்னா ரெய்னியர் டி செயின்ட் ரெமி. ஸோ இவங்க தான் இவங்களோட பேரண்ட்ஸ். ஸோ இவங்களோட ஃபேமிலியில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 கிட்ஸ் இருக்காங்க. அதில் 9 வந்து ஹீஸ் ஒன் அமங் தம். இன்னும் இவரோட ஃபேமிலியில் 2 இம்பார்ட்டன்ட் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து இவரோட அங்கிள், இன்னொன்று வந்து இவரோட கிராண்ட் ஃபாதர். அங்கிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் டி செயின்ட் ரெமி, கிராண்ட் ஃபாதரோட நேம் பார்த்தீங்கன்னா கை கசனட். ஸோ அங்கிள் வந்து இவரோட நாஸ்டர்டாமஸோட இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப சைல்டுஹுட்லேருந்து தெரிஞ்சு வந்ததுனால இவருக்கு வந்து லாங்குவேஜஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த லாங்குவேஜஸ்னால் ஹிப்ரூ, க்ரீக் அண்ட் லாட்டின். இது இல்லாமல் மேத்தமேட்டிக்ஸும் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாஸ்டர்டாமஸோட சைல்டுஹுட்ல மோஸ்ட் ஆஃப் இஸ் டைம் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கிள் அண்ட் கிராண்ட் ஃபாதர் கூட. ஸோ கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் ஜூ ட்ரெடிஷன்ஸ். இப்போ ஜூ ட்ரெடிஷன் எதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம இவரோட ஃபேமிலியோட ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் ஒரு 50 இயர்ஸ் பேக்கில் போய் பார்க்கணும். ஸோ நாஸ்டர்டாமஸ் வந்து 50 பிறக்கிறதுக்கு ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஜூ ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. ஜூ இஸ் நத்திங் பட் ஜூதர்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. ஜூதர்கள் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்து இப்போவும் கூட இந்த ஜூதர்கள் அண்ட் கேத்தலிக் சொல்கிற கிறிஸ்டின் பீப்புளுக்கு இடையில வந்து எப்பவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்ததா இருக்கு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்ல வந்து என்ன இருந்துச்சுன்னா இந்த ஜூதர்கள் நிறைய வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. எப்படின்னா இன்க்விசிஷன் சொல்லிட்டு வைப்பேன், இன்க்விசிஷன் சொன்னால் நத்திங் பட் விசாரணை. இந்த விசாரணையில வந்து இந்த ஜூதர்கள் ஃபேமிலிக்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ இது அவாய்ட் பண்ணதுக்காக கை கசனட் அவரோட தாத்தா என்ன பண்ணிக்காருன்னா இந்த ஜூதர்கள் இருந்து அவர் வந்து கன்வெர்ட் ஆகி கேத்தலிக்காக மாறிட்டார் அந்த ஃபேமிலி. ஸோ அந்த மேபி இதெல்லாம் வந்து நாஸ்டர்டாமஸ் பிறக்கிறதுக்கு ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ இதனால் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆஸ்ட்ராலஜி அந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து கூட ஜூவோட சிவிலைசேஷன் அதோட கல்ச்சரையும் வந்து கொஞ்சம் வந்து நாஸ்டர்டாமஸும் சொல்லி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நாஸ்டர்டாமஸோட எஜுகேஷன் பேக்ரவுண்டை பற்றி. ஸோ நாஸ்டர்டாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்ல இருந்தே அவருக்கு வந்து மெடிசன் ரிலேட்டடான கோர்சஸ் எடுத்து படித்து ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றது அவரோட ஒரு அல்டிமேட் எய்மாவே இருந்தது. ஸோ ஆஃப்டர் இஸ் ஸ்கூலிங் ஒரு டீனேஜ் இருக்கும்போது ஹி ஜாயின் அ யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் அபிக்தான். அங்கே ஜாயின் பண்ணி ஒரு மெடிசன் ரிலேட்டடான கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தார். ஸோ இந்த கோர்ஸ் வந்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ண இருந்த டைம்ல தான் வந்து பிளேக்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியல் அவுட் பிரேக் வந்து பிரான்ஸ்ல வந்தது. ஸோ இந்த அவுட் பிரேக்ல என்ன ஆச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டி இருந்த அஃபீஷியல்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சிவியர் அஃபெக்ட் ஆகி நிறைய டெத் எல்லாம் வந்தது. ஸோ கடைசியில் வந்து கவர்மெண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு ஷட் டவுன் திஸ் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி ஷட் டவுன் பண்ணதில் அவரோட எஜுகேஷன் வந்து பாதியில் இருந்துச்சு. பட் இவருக்கு வந்து இவரோட லைஃப் ஃபர்தராக மூவ் பண்ணதுக்காக ஃபினான்ஷியல் சப்போர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ இவர் என்ன பண்ணா அப்போத்தக்கரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணாரு. இந்த அப்போத்தக்கரின்னா என்னன்னா தீஸ் பீப்பிள் லைக்னோ இந்த ஹெர்பல் மெடிசின்ஸ் இல்லை அந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற பீப்புள். இவங்க ஆக்சுவலி டாக்டர்ஸ் கிடையாது. டாக்டர்ஸ் என்னன்னா இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருந்துட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தேர் லைக் நான் லைசன்ஸ்டான ஃபிசிஷியன்ஸ். பட் அப்போத்தக்கடி பார்த்தீங்கன்னா தேர் நாட் லைசன்ஸ்டான பீப்புள். பட் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா தே வில் கீப் ஆன் ட்ராவலிங். எந்தெந்த இடத்துல போதும் அந்த போகிற இடத்துல வந்து பீப்புளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடான சப்போர்ட் தேவைப்படுது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஏதாவது மெடிசன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு ஹெர்பல் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தென் அப்போத்தக்கடி மாதிரி பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாரு. அண்ட் அகெயின் இது வந்து லைசன்ஸான ப்ரொஃபஷன் கிடையாது. பட் இவருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலி இவரோட ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்ததுனால ஹீ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் டு டூ. இந்த ப்ரொஃபஷன் வந்து சூஸ் பண்ணி எடுத்து நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய இடத்துல ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணி நிறைய ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி எந்தெந்த பீப்புளுக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஹீ விஷ் டு பர்சீவ் இஸ் எஜுகேஷன். டாக்டரேட் இன் மெடிசன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஹி ஜாயின்ட் அ யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மாண்டிபெல்லியர்னு சொல்லிட்டு. இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கும் போது தான் அங்கே இருக்க அஃபீஷியல்ஸ் வந்து இவரோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அப்போத்துக்குரியை ஒர்க் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட பாலிசி படி இல்லை நார்ம்ஸ் படி என்னன்னா அப்போத்துக்குரியை ப்ராக்டிஸ் பண்ண பீப்புள் வந்து அங்கே கோர்சஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ அந்த ரூல் படி இவங்களை நாஸ்டர்டாமஸை வந்து அந்த கோர்ஸ் வந்து அங்கே கண்டினியூ பண்ணதுக்கு அந்த யூனிவர்சிட்டி அஃபீஷியல்ஸ் விடல. லேட்டர் வந்து இந்த யூனிவர்சிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஹி வாஸ் அப்ளைங் ஃபார் லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் ஆஸ் அ டாக்டர்.
ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த லைசன்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிச்சு. தென் ஹி ஸ்டார்ட் அ ப்ராக்டிசிங் ஆஸ் அ டாக்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ராலஜர் நினச்சிருந்த நாஸ்ட்ராடாமஸ்க்கு வந்து டாக்டர்னு ஒரு சைடு இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஏர்லி லைஃப், சைல்ட்ஹுட் டேஸ், அப்புறம் வந்து எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது இந்த பார்த்ததில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நாஸ்ட்ராடாமஸோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.